அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேர் ஒன்றியம் மலப்பூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்செல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆ சூஸ் பண்ணிக்கிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்வது எப்படி, என்ன பிரிவின் கீழ் பயன்படுத்த வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும், எப்படி மனு மாடல் மனு எப்படி எழுத வேண்டும், நான் மேல்முறையீடு செய்த ஒரு மாதிரி விண்ணப்ப படிவத்தை தான் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். ஆர்டிஏ சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றி சம்மந்தப்பட்டது, ஜிபிடிபி, கிராம சபை தொகுப்பு, கிராம சபை ஆலோசனைகள், உள்ளாட்சி எலெக்ஷன், COVID-19 என தனித்தனி தொகுப்புகள் வீடியோவில் இருக்கும். ஆர்டிஏயில் போனீங்கன்னா இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவிட்டிருக்கு. ஆர்டிஏ பார்ட் 1, 6000 பக்க ஆவணங்கள் ஆர்டிஏ மூலமாக வாங்கினது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முதல் மேல்முறையீடு எப்படி செய்வது, கிராம சபை தீர்மானங்களை ஆர்டிஏ மூலம் எப்படி வாங்குவது, 19-8B மூலம் எப்படி இழப்பீடு பெறுவது, கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் ஆன்லைனில் எப்படி ஆர்டிஏ ஃபைல் பண்ணுறது, இரண்டாவது மேல்முறையீடு அனுப்பும் முன் கவனிக்க வேண்டியது, 2J-ன்படி கள ஆய்வு செய்வது எப்படி, கள ஆய்வு செய்த வீடியோ, இப்படி பல்வேறு ஆர்டிஏ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் என்னுடைய சேனலில் பதிவிட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம இப்போ வீடியோ கண்டென்ட் போவோம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19 இரண்டாவது மேல்முறையீடு, 18-1 கீழ் புகார் அனுப்புறது தனி. அது இதையும் கன்ஃபியூஷன் பண்ணாங்க. ஒரு பொது தகவல் அலுவலர் 30 நாளில் பதில் தரலையா, நீங்கள் வந்து முதல் மேல்முறை பண்ணுவீங்க, அப்புறம் அடுத்த 30 நாட்கள் இல்லைன்னா ஒரு 40 நாட்கள் கழித்து திரும்பவும் பதில் தரலையா, செகண்ட் அப்பீல்னு சொல்லுவோம். சென்னைக்கு இது ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அது வரும் நாட்களில் கண்டிப்பாக வீடியோ பார்ப்போம். இப்போ பேப்பர் முறையில் எப்படி நம்ம எழுதி இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புறது, ஒயிட் பேப்பரில் தான் பண்ணணும், எக்காரணம் கொண்டு லெட்டர் பேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிஏ செகண்ட் அப்பீல் என்ன பிரிவின் கீழே பண்ணலாம்னா, பிரிவு 19-3 தெளிவாக குறிப்பிட்டுருங்க. மேலே ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க, உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஆதாரத்துக்கு கடித எண் குறிப்பிட்டு அனுப்புங்க, உங்களுக்கு ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேதி குறிப்பிட்டுருங்க, மொத்த பக்கம் அனுப்புனர் உங்கள் அட்ரஸ்ஸு, பெறுநர் வந்து மேன்மைக்குரிய தகவல் ஆணையர் அவர்கள், தமிழ்நாடு தகவல் ஆணையம், N2 தயாரசாலை, ஆலயம்மன் கோவில், தேனாம்பேட்டை, சென்னை. பார்வைன்னு சொல்லி என்ன காட்டணும்னா, தகவல் அளிக்காத பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் விபரம் இதை காட்டணும். வரிசை எண் போட்டுடுங்க, மேல்முறையீட்டாளர் உங்கள் பெயர், தகவல் அலுவலர் வந்து பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர், யார் யார் உங்கள் மனுவில் சம்மந்தப்பட்டிருக்கா, அந்த அதிகாரியுடைய முகவரி, அவங்க என்ன துறை சம்மந்தப்பட்டவங்க. இப்போ நான் வந்து ஆர்டிஏ வந்து ஊரக வளர்ச்சித்துறை சம்மந்தமாக கேட்டிருந்தேன், அதாவது கிராம ஊராட்சி வரவு செலவு கணக்குகள். அது பொது தகவல் அலுவலர் வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பிண்டி ஊராட்சி ஒன்றிய பிடிஓ வந்து தரல, பொது தகவல் அலுவலர் ஜோனல் பிடிஓ. ஸோ மேல்முறையோடு அதே ஆஃபீஸ் பண்ணியிருக்கேன், அதனால் மேல்முறை அலுவலர், அதே ஆஃபீஸ் அட்ரஸ் ஊரக வளர்ச்சித்துறை. நீங்கள் அனுப்பக்கூடிய மனுக்கள் எந்த பொது தகவல் யார், அவங்களுடைய முகவரி, மேல்முறையீட்டாளர் யார், அவங்க முகவரி, இதை முதல்ல குறிப்பிடணும். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க விசாரணைக்கு. அடுத்த இது முக்கியமான ஒன்று, இது வந்து இதில் தான் எல்லா தகவலும் உள்ள அடைக்கிறலாம். தகவல் பெறும் சட்ட மனுக்கள் அனுப்பிய பெறப்பட்ட விவரங்கள், எல்லா டாக்குமெண்ட்லேயும் உங்கள் சைன் போட்டுருங்க. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் அனுப்பியிருப்பீங்கல்ல அந்த டாக்குமெண்ட் எல்லாமே 19-3 கையப்பம்னு சொல்லி போட்டுருங்க. இதில் என்ன குறிப்பிட விரும்புகிறோன்னா, கடித ஆவண விவரங்கள், கடித தேதி, பெறப்பட்ட தேதி, மொத்த பக்கம், நீங்கள் இந்த மனுவுக்கு பின்னாடி நீங்கள் அனுப்பின டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணுவீங்க, அதனுடைய பக்க நகல். 6-1 கீழ் நான் மனு அனுப்பியிருந்தேன், 8-2 அவங்க வாங்கின தேதி 13-2 எப்படி எனக்கு தெரியும்னா, ஏடி கார்டு வச்சு அனுப்பியிருந்தே தெரியும். இந்த மனு அனுப்பினுடைய டாக்குமெண்ட் வந்து மொத்தம் 4 பக்கம், அப்படின்னா 2 பேப்பர். இப்போ நான் 19-3 பண்ணுறேன்ல, இதுவும் எனக்கு வந்து 2 பேப்பர். ஸோ 2 பேப்பர்னால் அது 4 பக்கம் முடிஞ்சிருது, இது 5வது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 5லேருந்து 8 அப்படிங்கிறது இதில் குறிப்பிடுறேன். மேலே ரைட் சைட் கார்னரில் பேஜ் நம்பர் போட்டுக்கிட்டே போவேன், 1, 3, 5, 7 பேக் சைடில் உள்ள பக்கத்தையும் சேர்த்து கவுண்டாக இதில் போட்டுக்கிடுவேன்.
அடுத்தது பொது தகவல் அலுவலர் உதவி இயக்குனர் எனக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருந்தாங்க 20/8/2020 3/9/2020 எனக்கு கிடைச்சிது. அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேப்பர் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு கன்சிடர் பண்ணி 9 பக்கம் 9+10 பக்கத்தில் அந்த பேப்பர் வருங்கிறத குறிப்பிட விரும்புகிறேன். அவங்க யார், எந்த போஸ்ட்டு, என்னைக்கு அனுப்புனாங்க, கடித எண், நாள் எல்லாமே இதில் குறிப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் பொது தகவல் அலுவலர் வட்டார வலை இவங்க வந்து 6 மணிக்கு இவங்களும் ஃபார்வர்ட் பண்ணாங்க. அவங்க கடித எண் இது 8/9, கடிதம் எனக்கு கிடைக்கப்பட்ட தேதி இது, அவங்களுடைய பக்கமும் மொத்தம் 2 பக்கம்தான். அப்படின்னா இங்கே ஏற்கனவே 10வது பக்கம் முடிஞ்சிட்டு 11, 12 ரெண்டு பக்கம் கூடுது. அப்புறம் இந்த ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எனக்கு தரலை, ஸோ மேல்முறையீடு பண்ணுறேன். 19/1 முதல் மேல்முறையீடு, 18/9/2020 நம்ம வந்து மேல்முறையீடு நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நேரத்தை நம்ம பார்த்தோம் முதல் மேல்முறையீடு எப்படி பண்ணணும்னு சொல்லி. அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட தேதி இது, ஏடி கார்டு எனக்கு கிடைச்சிது. முதல் மேல்முறையீடு பண்ணும்போது மொத்தம் 12 பக்கங்கள், இந்த செகண்ட் அப்பீல் பண்ணும்போது இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணி அனுப்பணும். 6/1 அனுப்புனது, பொது தகவல் அலுவலர் அனுப்புனது, இங்கே ஃபஸ்ட் அப்பீல் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட் என்னச்சு அனுப்பினீங்களோ அது அப்படியே ஒரு பஞ்ச். மொத்தம் எனக்கு 12 பக்கம். ஸோ ஏற்கனவே 12 ஆச்சு, 13, 24 ப்ளஸ் மேல்முறையீடு பண்ணக்கான ஏடி கார்டு இணைச்சி அதுக்கு 26 பக்கம் போட்டிருப்பேன். அது இதில் குறிப்பிடலை ஏடி கார்டு அப்படின்னு சொல்லி. என்ன காரணத்துக்காக மேல்முறையீடு பண்ணுறோம், என்னெல்லாம் நம்ம கேட்கலாம், அதை தான் பார்க்க போகிறோம். முறையீட்டிற்கான காரணங்கள், கேள்வி எண் 1-20 வரை பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் நான் கோரிய தகவல்கள் ஆவணங்களின் ஒளிநகள் வழங்கவில்லை. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். ஏன்னா எந்த டாக்குமெண்ட்டும் தரலை. இப்போ சம் தகவல் தந்து கொஞ்சம் தகவல் தராமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம எதை பயன்படுத்தணும்னா, கொஞ்சம் தகவல் தந்திருக்காங்க கொஞ்சம் தகவல் தரலைன்னா கேள்வி எண் 1 உங்களுக்கு தந்துட்டாங்கன்னா கேள்வி எண் 2 பொது தகவல் தரலை, இதை மறுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடணும். எந்தெந்த கேள்விக்கு உங்களுக்கு தரலையோ அதை மட்டும் குறிப்பிடுங்க. எனக்கு எதுவுமே தரல, அதனால் மொட்டை இப்படி முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்த கீழே என்ன எழுதணும், நான் கோரிய மேலே குறிப்பிட்டுள்ளவாறு பொது அதிகார அமைப்பால் தரப்படாத தகவல்களை முழுமையாக சட்டப்பிரிவு 7(6)படி செலவு தொகையின்றி எனக்கு அளிக்க ஆணைகளிட கேட்டுக்கொள்கிறேன். மேலே விவரித்தவாறு இந்த சைஸை வேணால் பெருசாகிறேன் கொஞ்சம். மேலே விவரித்தவாறு சட்டப்பிரிவு 7(1)ஐ மீறி உரிய காலத்தில் தகவல் தராத குற்றங்களுக்காக மேற்படி பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் மீது சட்டப்பிரிவு 20(1) மற்றும் 22 உரிய தண்டனை மற்றும் ₹20,000 அபராதம் அளிக்க ஆணைகளிடவும் தகவல் கிடைக்காமையால் எனக்கு ஏற்பட்ட இழப்பினை அளிக்க 19 ஆணைகளிடவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பு, பார்வையில் சொல்லப்பட்டவர்களின் ஒளிநகல் இப்படிக்கு உங்கள் கையெழுத்து, நாள். இதில் இணைக்கக்கூடிய 6/1 மனுவிலையும் உங்கள் சைன் போட்டு அனுப்புங்க. 19/3 கையொப்பம். 19/1 மனுவிலையும் இதில் இணைக்கிறீங்களா, அதுலேயும் அந்த உங்கள் ஏற்கனவே கையெழுத்து இருக்கணும், அதுக்கு கீழே 19/3 கையொப்பம் சொல்லி கையொப்பம் போட்டு அனுப்புங்க. அதாவது செகண்ட் அப்பீல் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த மனு எழுதுறீங்க, அதுக்கப்புறம் 6/1 என்ன பொது தகவல் அனுப்புனீங்க அதை அப்படியே பின்னாடி இணைச்சி அனுப்புறீங்க, அட்டாச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு எதாவது பதில் அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த பதில்களை இணைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேல்முறையீடு பண்ணது, அதுக்கப்புறம் மேல்முறையீட்டு அலுவலர் பதில் தந்திருந்தாங்கன்னா அதையும் இணைக்கணும். அப்புறம் இந்த மேல்முறையீட்டு அலுவலர் உங்களுக்கு பதில் தந்திருந்தால் ஒப்புதல் அட்டை இணைக்க தேவையில்லை. மேல்முறையீட்டு அலுவலர் பதில் தரலைன்னா ஒப்புதல் அட்டையும் இணைச்சிருங்க. எதுக்குன்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்கிறதுக்கு ப்ரூஃப், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோத்தையும் இணைச்சி மொத்தமாக ரிஜிஸ்டர் வித் டாக்குமெண்ட் நிறைய இருக்குன்னா பார்சல்னு சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கு போஸ்டல் சார்ஜ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 டே 2 டேஸ் வேணால் டிலே ஆகி கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக தபால் கண்டிப்பாக சேர்ந்துடும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த PDF எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பயன்படுத்திடுங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.